இல்லம் தேடி கல்வி ஒரு தன்னார்வ தொண்டு திட்டம். கொரோனா பெருந்தொற்று பரவல் சார்ந்த பொது முடக்க காலங்களில் அரசு பள்ளிகளில் 1 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி மற்றும் இழப்புகளை சரி செய்ய இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. பள்ளி முடிந்த பின்பு மாலை நேரங்களில் இல்லம் தேடி கல்வி மையங்களில் கற்பித்தல் சேவையை மேற்கொள்ள தன்னார்வலர்கள் பதிவு செய்த ஏதுவாக இணைய பதிவு செய்யும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு அரசு. பள்ளி கல்வித்துறையின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பத்தில் தொடங்கி வைத்த முதல்வர் MK ஸ்டாலின் மிகப்பெரிய கல்வி புரட்சிக்கு மறுமலர்ச்சிக்கு இந்த இடத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்று பெருமிதமாக தெரிவித்தார். மேலும் அவர், இல்லம் தேடி கல்வி என்பது சாதாரண திட்டம் அல்ல, எல்லா திட்டங்களையும் போல இதுவும் ஒரு திட்டம் என்று சொல்லிவிட முடியாது. இந்த திட்டம்தான் லட்சக்கணக்கான மாணவ மாணவியருடைய வாழ்விலேயே ஒளியேற்றப் போகிறது. அதன் மூலமாக 100 ஆண்டு காலத்திற்கு அறிவினுடைய வெளிச்சம் பரவி இருக்கிறது. மிகப்பெரிய கல்வி புரட்சிக்கு மறுமலர்ச்சிக்கு இந்த இடத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இப்படி சிறு சிறு அளவில்தான் தொடங்கப்பட்டன. 100 ஆண்டு காலமாக மறுக்கப்பட்ட கல்வியை திண்ணை பள்ளிக்கூடங்கள் வழியாக கொண்டு சேர்த்தது ஆரம்ப கால திராவிட இயக்கம். நீதி கட்சி தோன்றிய பிறகு சென்னை மாகாணத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர், MGR, கருணாநிதி ஆகியோரால் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு செழுமைப்படுத்தப்பட்டது. இது போன்ற சிறப்பு பெறக்கூடிய திட்டம்தான் இந்த இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டமாகும். கொரோனா என்ற பெருந்தொற்று காலத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னாலும் அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் என்று கேட்டால் நம்முடைய மாணவர்கள்தான். பள்ளிக்கு வந்து கல்வி கற்று வந்த அவர்களை வீட்டுக்குள் முடக்கிவிட்டது பெருந்தொற்று காலம். பள்ளிக்கூடங்கள் என்ற பரந்த வழியை பயன்படுத்த முடியாமல் வீட்டுக்குள் இருந்ததே குழந்தைகளின் மனதை பாதித்து விட்டது. அது அவர்களது படிப்பை, படிக்கும் முறையை, படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை குறைத்து விட்டது என்றே சொல்லலாம். இந்த பாதிப்பை எப்படி சரி செய்வது என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சிந்தித்தார்கள். பள்ளிக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேலும் கூடுதல் நேரத்தை பள்ளி நேரம் போலவே படிப்பில் பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இல்லம் தேடி கல்வி. உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இதற்காக தனியாக இடங்கள் தேர்வு செய்யப்படும். நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் மாலையில் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ வசதிக்கேற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் வந்து உங்களை படிக்க வைப்பார்கள். உங்கள் வீட்டிற்கு அருகிலேயே இதற்காக தனியாக இடங்கள் தேர்வு செய்யப்படும். நாள்தோறும் மாலையில் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தலைமை ஆசிரியர்களின் மேற்பார்வையில் ஆர்வலர்களின் ஒத்துழைப்போடு இந்த திட்டம் தொடங்கப் போகிறது. பள்ளியோடு எங்கள் கடமை முடிந்துவிட்டது என்று கருதாமல் வீட்டுக்கும் வந்து உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய கடமையின் தொடர்ச்சிதான் இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டமாகும். எப்போதுமே ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்பட்டால்தான் புதிய பாதை அதன் மூலமாக திறக்கும். அப்படி கொரோனா என்ற நெருக்கடியில் உதயமானதுதான் இந்த இல்லம் தேடி கல்வி என்ற திட்டமாகும். தனித்துவம் கொண்ட இந்த திட்டம் வகுப்பறையை பள்ளிகளுக்கு வெளியேயும் நீட்டிக்க செய்யும் மகத்தான முயற்சி. இத்திட்டம் மற்ற மாநிலங்களுக்கும் முன்னோடியாக இருக்க போகிறது என தெரிவித்தார். ஆனால் மாணவர் நலனுக்காக என சொல்லப்படும் இந்த திட்டத்தின் மூலம் RSS அமைப்பு ஊடுருவ வாய்ப்பு எழுப்பியுள்ளது. அதைத் தொடர்ந்து திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் முத்தரசன் விடுத்துள்ள அறிக்கையில், சமூக நீதி வழங்கலை உறுதி செய்யும் முயற்சியில் தமிழ்நாட்டில் கருணாநிதி சமச்சீர் கல்வி திட்டம் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டார். இடையில் வந்த அஇஅதிமுக அதனை கிடப்பில் போட்டதும் தொடர்ந்து வந்த பாஜக தலைமையிலான மத்திய அரசு நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் மாநில உரிமைகளை பறித்து சமஸ்கிருதமயமாக்கல் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனொரு பகுதியாகவே ஆரம்ப பள்ளி மாணவர் சேர்க்கைக்கு திறனறியும் தேர்வு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் ஒரு பகுதி மக்கள் கற்பதற்கான சக்தியற்றவர்கள் என ஒதுக்கி வைக்கும் வஞ்சக திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள முயல்கிறது. இந்த திறனறியும் தேர்வுக்கு மதிப்பெண் ஏதும் தருவதில்லை என்பதால் மாணவர்களை பாதிக்காது என்று கூறும் விளக்கம் ஏற்றத்தக்கது அல்ல. இந்த நிலையில் இல்லம் தேடி கல்வி திட்டம் என்பது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை அரசு ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டும். இத்திட்டத்தை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தொண்டர்களும் மேற்கொள்வார்கள் எனில் இங்கே ஷகாக்கள் நடத்தும்
சங்க பரிவார் கும்பல் ஊடுருவி பிஞ்சு மனங்களில் மதவெறி நஞ்சு விதைக்கும் விபரீதம் ஏற்படும் என்பதை தமிழ்நாடு அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் தனித்துவத்தை அடிப்படையாக கொண்டு தனி கல்விக் கொள்கை உருவாக்க உயர்நிலை வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் உறுதியளித்த முதலமைச்சர், ஒன்றிய அரசின் வஞ்சக திட்டத்தை கைவிட்டு தமிழ்நாட்டின் சமூக நீதி வழங்கல் முறையை பாதுகாத்து மேம்படுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில செயற்குழு கேட்டுக் கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் RSS துணை அமைப்பான வித்யா பாரதி போன்ற அமைப்புகள் தொண்டு நிறுவனம் என்ற போர்வையில் இதில் நுழைய வாய்ப்பு அதிகம் என பலர் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் போன்ற அமைப்புகளில் இவ்வாறான ஊடுருவல்கள் இருப்பதாக சர்ச்சை எழுந்தது நினைவிருக்கலாம். தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டம் RSS-இன் கல்விக் கொள்கையை திணிக்கும் என வெளிப்படையாக கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளது மிகவும் கவனிக்க வேண்டியதாக உள்ளது. கல்வி திட்டம் நமது பிள்ளைகள் வருங்கால வளர்ச்சி திட்டம் என்பதால் இதில் அவசர கோலம் அள்ளி தெளித்த நிலையில் தவிர்க்கப்படுதல் அவசியம் என்று தெரிவித்துள்ள கி. வீரமணி, இல்லம் தேடி கல்வி திட்டம் RSS கொள்கையை பரப்பும் திட்டம் என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் கல்வியை சேவையாக செய்ய வேண்டிய அரசுகள் கிட்டத்தட்ட கல்வியை தனியார் மயப்படுத்திவிட்டன. இந்த கொரோனா காலத்தில் முறையான கல்விக் கொள்கையை வகுத்து வரைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தாமல் ஆன்லைன் வழி கல்வியையும் அதன் வழி தனியார் பெரு நிறுவனங்களை திறந்து விட்டும் இந்த அரசுகள் மக்களை சிக்கலுக்கு உள்ளாக்கிவிட்டன. ஏற்கனவே பல அரசு சாரா நிறுவனங்கள் மாலை நேர வகுப்புகள், விடுதிகள், பள்ளிகளை நடத்துதல் போன்ற வேலைகளை செய்கின்றன. NGOக்களின் இந்த வேலைகளை எவ்வளவு நியாயப்படுத்தினாலும் இதன் பயனாளர்களின் பெரும்பாலானோர் எளிய மக்கள்தான் என்றாலும் இதுபோன்ற நிறுவனங்கள் அரசுகளின் பாராமுகத்தை, அரசுகளின் தனியார் மயத்தை குறித்த விழிப்புணர்வை மூடி மறைத்து அரசுகளுக்கு சப்பை கட்டு கட்டுகின்றது என்பது கசப்பான உண்மை. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்பதை தொண்டு நிறுவனங்கள் என மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள். அரசு சாரா நிறுவனங்கள் என்ற பெயரில் இவை அரசுகளுக்கு இசைவாகவே பெரும்பாலும் இயக்குகின்றன. அது தவறா சரியா என முடியாது. தொண்டு என்பதன் பொருள் குறித்து ஆழமாக விவாதிக்க வேண்டும் எனவும் சமூக வலைதளங்களில் விவாதங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. மாணவர்களுக்கான திட்டம் என பெருமிதத்தோடு தொடங்கப்படும் இந்த திட்டத்தில் சமூக நீதி, அரசியலுக்கு எதிரான சக்திகள் நுழையக்கூடாது என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது.